வணக்கம் இனிய தமிழ் உள்ளங்களே, நம்ம இன்றைக்கி ஆப் ரிவ்யூ செக்ஷனில் பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஐபாலி விஷன். இந்த அப்ளிகேஷன் கூகுள் லென்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் கேமரா முன்னாடி என்ன ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட நேம், அதோடய கலர், அதுவே வந்து ஒரு வளர்ப்பு பிராணியாக இருந்தது அப்படின்னா அந்த வளர்ப்பு பிராணியோட பேர், அதே வந்து ஒரு பூவாக இருந்ததுன்னா அந்த பூவோட பேரை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு இன்னொரு கண்ணாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஐபாலி விஷனோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐபாலி விஷன் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைலுக்கு கேமரா வந்து ஆன் ஆயிரும். ஸோ இந்த கேமரா வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட் ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிளியராக வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் எங்களோட ரிவ்யூ நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த கேமரா வந்து நம்ம கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் மாற்றி வச்சா கூட அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த ஐபாலி விஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 9 ஐடென்டிஃபிகேஷன் மோட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா 3 மோட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க குளோபல் மோட் இருக்கும், ஒரு குளோபல் சிம்பிள் இருக்கும், அந்த குளோபல் மோட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கலர் மோட் இருக்குது. ஸோ அந்த கலர் மோடு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து இருக்க மோட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் மோட் இருக்குது. ஸோ ஒரு ஃபுட் ஐட்டம் வச்சோம் அப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டமோட நேம் வந்து நமக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மணி மோட் இருக்கும். ஸோ அந்த மணி மோட் என்ன அப்படின்னா என்ன ஒரு வேர்ல்டு கரன்சிஸ் எந்த கரன்சிஸ் வச்சாலும் ஸோ அந்த கரன்சிஸை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சோப் அந்த மாதிரி மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏதாவது ஒரு லிக்யூட் பாட்டில் வச்சோம் அப்படின்னா ஸோ அந்த மோட்ஸை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் மோடில் நம்ம எந்த டெக்ஸ்ட்டை ரெகனைஸ் பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக நம்மளுக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பெட் மோட் இருக்குது. ஸோ இந்த பெட் மோடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செல்ல பிராணிகள் இருக்குன்னா அதோட நேமை வந்து நமக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டாக் எடுத்து டாகை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த டாகோட நேம், ஸோ அது மீடியம் சைஸாக இல்லை ஸ்மால் சைஸாக அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் மோடு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளவர் மோடில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃப்ளவரை நம்ம ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த ஃப்ளவரை வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் அந்த ஃப்ளவரோட நேமை வந்து நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோட் வந்து ஜிபிஎஸ் மோட். ஸோ இந்த ஜிபிஎஸ் மோட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிபிஎஸ் வந்து நம்மளோட மொபைலில் ஆன் ஆயிருக்கணும். இந்த ஜிபிஎஸ் மோட் நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் என்னென்ன நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா டோர்ஸ் இருந்தால் டோர்ஸ் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும், ஸ்டெப்ஸ் இருந்தால் ஸ்டெப்ஸ் இண்டிகேட்ஸ் பண்ணும். இந்த மோடு வந்து பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த குளோப் மோடை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் போதும் அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸாக்ட் நேமை வந்து நம்மளுக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இந்த ஜஸ்ட் நான் இந்த கிளாக்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்ட் மோடு வந்து எனக்கு வந்து சொல்லும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கலர் மோடு இருக்குது. ஸோ இப்போ நான் கலர் மோடு செலக்ட் பண்ணுறேன். ஸோ கலர் மோடு பாருங்கள் எல்லா கலர்ஸுமே சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜிபிஎஸ் மோட். ஸோ ஜிபிஎஸ் மோட் தான் நம்ம பார்த்தோம் பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஆக்சுவலி நம்ம வாக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து டோர்ஸ் இருக்கா ஸோ ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறக்காண்டி இந்த ஜிபிஎஸ் மோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல் வெர்ஷன்ஸ் ஃபுல் வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ 320 ரூபீஸ் வந்து பெர் மந்த்துக்கு நம்மளை பே பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா 7 டேஸ்க்குள்ள நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் மோடு இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட நேமை வந்து நம்மளுக்கு வந்து வாய்ஸ் மோடில் சொல்லும். சப்போஸ் எனக்கு வாய்ஸ் தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த ஸ்பீக்கிங் வாய்ஸ் அப்படிங்கிற அந்த இதை வந்து என்ன டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டார்ச்னு இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம நைட் மோடில் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் டார்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கலர் மோட் இருக்குது. ஸோ இந்த கலர் மோடில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு 30 கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டாண்டர்ட் மோடில் 900 கலர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீப் அவேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா எப்போவுமே ஆக்டிவேட்டாக இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா ஏதோ ஒரு கண்ணு தெரியாத நண்பர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம்.
உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கொரிஸ் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோக்களுக்கு தமிழ் டெக் ஷாப்பை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.